சார், இப்போ இந்த சீனா வந்து டெப்ட் ட்ராப் டிப்ளமசிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படுற விஷயமாவே இருக்கு. கடைசியில் 4 வருஷமாவோ 5 வருஷமாவோ எப்படி கடனை கொடுத்து அவங்க வந்து மற்ற சிறிய சிறிய நாடுகளை எப்படி ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதை பற்றி இப்போ ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய சில ரிப்போர்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா, இதில் இருக்கிற நிறையா கடன் வந்து இந்த வேர்ல்ட் பேங்க்கு ஐஎம்எஃப் இவங்களுக்கு தெரியாமலே வந்து கடன் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சார் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் இந்த எப்படி சார் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் பேங்க்கே தெரியாமல் ஒரு கடன் கொடுக்கறதெல்லாம் எப்படி பண்ணணும்? டைரெக்டாக கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கே வராமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் இது நடக்குது ஆக்சுவலி? இல்லை, வேர்ல்டு பேங்க்கோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நாடுகள் கடன் கொடுக்க முடியாது. பர்மிஷன்றோட அவங்க தெரியாமல் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் ஒரு நாடு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, எவ்வளோ வருமானம் இருக்குன்னு சொல்லி அந்த ரேட்டிங் டிசைட் பண்ணுவாங்க. வேர்ல்டு பேங்கோட ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்ன இந்த சைனாவோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா கேளுங்க. உங்கள் நாட்டுக்கு நான் வரேன், உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீலங்காவை எடுத்துக்குவோம். இலங்கைக்கு நான் வரேன், நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு நான் ரோடு போட்டு தரேன், அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணுறேன், இங்கே பொருளாதாரம் பெருகும், மக்களோட இது வாழ்வாதாரம் பெருகும், எல்லாம் பண்ணோம், நீங்கள் அந்த கடனை எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டே இருங்க, 99 வருஷத்தில் நாங்கள் ரோடு உங்களுக்கு எல்லா இடம் உங்களுக்கு ஃப்ரீயாகிடும், உங்களோட பொருளாதாரமாக அதுக்கு 100 வருஷத்துக்குள்ளே வளர்ந்துடும், அதுக்கப்புறம் ரோடு உங்களுக்கு பொருளாதாரம் உண்டுது. கேட்க ரொம்ப நல்லா இருக்குங்களா? ஒரு நல்ல ஒரு வின் வின் சுச்சுவேஷன். உங்கள்கிட்ட நல்லா இருக்குது, யாரோ வந்து ஏதோ பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வட்டியை மட்டும் கொடுத்துட்டு அந்த அசலை திரும்ப கொடுத்துட்டிங்கன்னா 99 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எல்லாமே உங்களுது. இது மாதிரி நிறையா ஸ்கீம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு $50 பில்லியன் ஒரு $2 பில்லியன் ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீனாவோட ஒரு பொருளாதாரத்துக்கு $2 பில்லியன்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இலங்கைக்கு ஒரு பெரிய பணம் அது. இப்போ அந்த பணம் அவங்கக்கிட்ட கிடையாது. அந்த பணத்தை அவங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் பட்ஜெட்லேருந்து தான் ஒதுக்கி ஆகணும். பட்ஜெட்லேருந்து $2 பில்லியன் கொண்டு போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்ரீலங்காவிலேருந்து மிச்ச அரசாங்கத்தை சம்பளம் கொடுத்ததுக்கு காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அவங்க கடன் வாங்குவாங்க. அப்போ அந்த கடனை கொடுக்கறது யாரு? ஒரு சீன நிதி நிறுவனம், சீனாவோட ஏதோ ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு நிதி நிறுவனமோ அவங்க இன்வெஸ்டர்ஸோ யாரோ கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு வட்டி இருக்கு. அதாவது அந்த ப்ராஜெக்டில் தங்களோட பங்களிப்பு இல்லை. அப்போ தங்களோட நீங்களும் ஒரு முதலீடு போடணும் இல்லைங்களா? அந்த முதலீடு போடும்போது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் அந்த முதலீட்டுக்கு உண்டான பணம் உங்கள் வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சீன நிறுவனத்துலேருந்து ஒரு பேங்க்கிட்ட வந்து நீங்கள் கடன் வாங்கிக்கிறீங்க. இப்போ அந்த ரோடை போட்டு முடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே போட்டு முடிக்கணும், டெக்னாலஜி தேவை, அதுக்கு தகுந்த உங்களுக்கு பொருள் அந்த பொறியியல் வல்லுநர் தேவைங்க, இன்ஜினியரிங் தேவை, அது உங்ககிட்ட இல்லை. அப்போ நாங்கள் நானும் நீங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரோடை போட முடிவு பண்ணுறோம். அந்த ரோட்டோட முழு அறிவு எங்கிட்ட இருக்குது, அந்த ரோட்டோட முழு டெக்னாலஜியும் எங்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டெண்டரில் வந்து நான் இப்படி தான் போகிறேன், இந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு கம்பெனிக்குமே டெண்டரில் குவாலிஃபை ஆக முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட தொழில்நுட்பம் இல்லை. அப்ப யார் வருவாங்க? சீனாவோட கம்பெனி உள்ள வருது. நான் உங்க பாக்கெட்ல கடனா கொடுத்த பைசாவை நான் திரும்ப என் நிறுவனம் மூலியமா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. ஒரு லெவலுக்கு மேல அங்க வட்டியும் கட்ட முடியாது. இப்ப அந்த $2 பில்லியன் லாஸ் ஆயிடுச்சு, அங்க ரோட்ல போக்குவரத்து இல்லை. அதனாலதான் ஸ்ரீலங்கா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இலங்கையில பாத்தீங்கன்னா ஹம்பன்தோத்தாவும் அதே கதையில தான் இருக்குது, அங்க கட்டின ஏர்போர்ட்டும் அதே கதையில தான் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில இப்போ நீங்கள் பணத்தை எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் அவங்களுக்கு வாங்கின கடன் உங்கள் வளவுக்கு மீறி வாங்கிட்டீங்க. அப்போ அந்த இடத்த நீங்கள் வந்து எனக்கு லீஸ் கொடுத்துட்றீங்க, என்னால் இதை சமாளிக்க முடியாதுப்பா, நீங்களும் ஏதோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அந்த கடன் அப்படியே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, அந்த கடன் எப்போ முடியும்னா அந்த 99 வருஷம் லீஸ் முடியும் போது தான் முடியும், அங்கே உள்ள அப்படியே இருக்குது. ஸோ இதனால் அந்த நாட்டோட வேலை வாய்ப்பு பெருகிச்சானா ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அந்த டெக்னாலஜி அந்த மக்களுக்கு கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. அந்த ரோட்டால அந்த போடுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால அங்கே பயன் இருக்கா? அதுவும் கிடையாது. சரிங்களா? இதுதான் சீனா உலகம் முழுக்க பண்ணியிருக்கு. இப்போ இந்த நடுவில் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை கொடுக்கறது, கந்து வட்டி மாதிரி தான் அது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை கொடுக்கறது, இது எல்லாமே சீனாவோட நிறுவனங்கள், பல நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் வேற வேற நாடுகளை முகவரியை வச்சு அவங்க தோக்கி அது மூலியமா உள்ள கொண்டு வருவாங்க. இந்த பணத்தை தான் வந்து இன்டைரக்டா உள்ள கொண்டு வருது. வேர்ல்டு பேங்க் வந்து சொல்றாங்க, இதை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த கடனை இந்த நாடுகளால் திருப்பி தர முடியவில்லை அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ஹம்பன்தோத்தா அந்த லீஸ் எடுத்தாங்க, அந்த மாதிரி லீஸ்க்கும் கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு நாடு சொல்ல என்ன சார் பண்ணுவாங்க? அந்த அக்ரிமெண்ட் அவங்க வட்டி வட்டிக்காரங்க, நீங்கள் வட்டி வாங்கிட்டு நீங்கள் கந்து வட்டி வாங்கிட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நடக்கும்? அதே தான் சைனாவும் பண்ணுவாங்க.
இல்லை கரெக்ட். இப்போ நம்ம ஊரில் ஒரு லோக்கலில் ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, வட்டி வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னா வீட்டுக்கு ஆள் வச்சு அடிப்பான் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு கடன் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது படையும் எடுக்க முடியுமா, என்ன சார் பண்ண முடியும்? படையெடுக்க முடியாது. அவங்களோட அசெட்ஸ் அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ண முடியும். அந்த அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணணும். அவங்க உதாரணத்துக்கு அவங்களோட ஒரு பெரிய ஒரு அணு உலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு பூங்கா இருக்குது, ஒரு பெரிய பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குன்னா அதை அவங்க டேக் ஓவர் பண்ண முடியும் சட்டப்படி. அந்த நாட்டை வந்து நீங்கள் டீரெகனைஸ் பண்ண முடியும். நாளைக்கே இலங்கை கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அமெரிக்காவோட சார்பு சீனாவோட சார்பு நாடுகள் 63 நாடுகள் இருக்கு. 63 நாடுகளில் எல்லா இலங்கை இளைஞர்களையும் வெளியே அனுப்புங்க, இந்த நாட்டை ரெகனைஸ் பண்ணாதீங்கன்னா என்ன ஆகும் இலங்கையோட நிலைமை? அதெல்லாம் பண்ண முடியாது. நல்லா சார், இப்போ சைனால வந்துட்டு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ், நம்ம கூட நீங்க சும்மா கூட முன்னாடி வீடியோ பேசினோம், அந்த எவர்கிராண்ட் கொலாப்ஸ் பத்தி எல்லாம் பேசினோம், அண்ட் ஜி ஜின்பிங் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு நம்ம பேசினோம். பட் இப்போ சைனா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிரைசிஸ் வந்து சைனாவிட்டேருந்து கடன் வாங்கிய நாடுகளை எப்படி சார் பாதிக்கும்? கடன் வாங்கிய நாடுகளை விடுங்க, உலகத்தையே பாதிக்கும். அது உற்பத்தியோட ஒரு முக்கியமான பகுதி சீனால இருக்குது. இப்போ அந்த நாடு திவாலா போது நம்ம சந்தோஷப்பட முடியாது. அந்த நாடு பிரச்சனை வருது, நம்ம சந்தோஷப்பட முடியாது. இந்தியா மிகப்பெரிய ஒரு ஒரு அடியை சந்திக்கும். புரியுதுங்களா? அவங்களோட டிவி எங்கேருந்து வருது? உங்களோட எல்இடி டிவி எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பேனல்ஸ் எங்கேருந்து வருது? நாளைக்கு அங்கே மூடி எல்லாம் மூடிட்டாங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? இங்கே உள்ளூர் சந்தையும் பாதிக்கப்படும். அதனால சீனான்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிருகமாக மாறி இருக்கு. அந்த ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அந்த உலகம் முழுக்க இருக்கும். ஆனால் சீனாவில் சீனா கிட்ட அதிகபட்சமா கடன் வாங்கியிருக்க நாடுகள் திவாலா போகும். ஏன் அப்படின்னா, அந்த கிரைசிஸை சமாளிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தங்களோட முதலீடு, வெளிநாடுகள் பண்ண முதலீடு தான் அவங்க முதல்ல எடுப்பாங்க. இப்போ பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப சின்னது. டிசிஎஸ் நிறுவனத்தோட மொத்த மதிப்பு கூட கிடையாது அவங்க மொத்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே பார்த்தீங்கன்னா. இதுதான் பாகிஸ்தானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட லெவல். நாளைக்கு சீனா திடீர்னு ஒரு 50,000 கோடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து வெளியே வித்துட்டு வெளில போயிட்டாங்கன்னா அங்கே நாடு கொலாப்ஸ் ஆயிரும், பாகிஸ்தான் மொத்தமாக படுத்துரும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வருங்காலங்களில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த நாடு அவ்வளோ சீக்கிரம், நம்ம இதை கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஊடகங்கள், அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அந்த நாடு கொலாப்ஸ் ஆகுது. சார், இப்போ வந்து இந்த சைனாட்டேருந்து கடன் வாங்கியிருக்கிற நாடுகளில் நம்ம சில நாடுகள் பார்த்தோம்னா, ஒன்று ஸ்ரீலங்கா, நமக்கு நிறைய ஸ்ரீலங்காவை பற்றி பேசியிருக்கோம். சைனாட்டேருந்து வாங்கின கடனால இந்தியாவிற்கு என்ன அச்சுறுத்தல் அதெல்லாம் பேசியிருக்கோம். பாகிஸ்தானை பற்றியும் பேசியிருக்கோம். இதை ரெண்டு தவிர இன்னும் சில முக்கியமான கண்ட்ரிஸ், இந்தியாவிற்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தா இந்தோனேஷியா, அவங்க வந்து சீனாக்கிட்டே வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, $17 பில்லியன் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. இன்னொரு நாடு என்னென்னு பார்த்தா மால்தீவ்ஸ். இப்போ இந்தியா சார்பான அரசாங்கம் மால்தீவ்ஸ்க்கு வந்திருந்தாலும் மால்தீவ்ஸ் வந்து சைனா கிட்ட இருந்து ஒரு பெரிய கடன் வாங்கியிருக்கிற கண்ட்ரி. அந்த டாப் ஆஃப் த லிஸ்ட்லயே டாப் ஃபியூலயே வந்துட்டு மால்தீவ்ஸ் இருக்கிறதா இந்த பார்க்க முடியும். மால்தீவ்ஸ் வந்து பெர்சன்டேஜ்ல வச்சு பாக்காதீங்க, வேல்யூல பாருங்க. $1.2 பில்லியன் நினைக்கிறேன் பெர்சன்டேஜ்ல பார்த்தா டாப்ல இருக்காங்க. டாப்ல இருப்பாங்க. நீங்க வேல்யூ பாத்தீங்கன்னா $1.2 பில்லியன் நினைக்கிறேன். ஆமா, வேல்யூல கம்மியா இருப்பாங்க. சோ வேல்யூல பாத்தீங்கன்னா 20,000 கோடி. அந்த 20,000 கோடியில வந்து நீங்க பாதி பணம் 10,000 கோடின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட பாதுகாப்புக்காக மால்தீவ்ஸ் மீட்டெடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்தோனேஷியா வச்சு சொல்லும்போது $17 பில்லியன் கிட்ட இருக்கா? அந்த நாடெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆப்பிரிக்கால பல நாடுகள் பிரச்சனைகள் இருக்கு. பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஈஜிப்ட் போன்ற நாடுகள் அந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த நாடுகளுக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். பட் பிரச்சனை இப்போ எஜிப்ட், ஆப்பிரிக்கா இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு என்ன சொல்ற ஸ்ட்ராட்டஜிக்காக வந்துட்டு லெஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். பட் ஒரு இந்தோனேஷியாவோ மால்தீவ்ஸோ, மால்தீவ்ஸ் கூட நீங்கள் சொன்னீங்க மீட் எடுத்துடலாம், ஆனால் இந்தோனேஷியா மாதிரி ஒரு நாடு பிரச்சனையில் மாட்டும் போது இந்தியாவிற்கும் மிக அருகில், தமிழ்நாட்டுக்கே சொல்ல போனால் மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக லெஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். ஆப்பிரிக்கா தான் ஃபியூச்சர் மார்க்கெட். 30 வருஷம் கழிச்சு இந்தியா சாச்சுரேட் ஆயிடும். இங்கே வளர்ச்சி விகிதம்ன்றது ஒரு 5-6 அஞ்சுன்றதே பெரிய விஷயம். இப்படி வளர்ந்த நாடுகள் எப்படி இருக்கோ அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்தியாவோட பொருளாதாரம். ஆப்பிரிக்கா தான் அடுத்த மிகப்பெரிய பொருளாதாரம் உலகத்தில். ஸோ அந்த ஆப்பிரிக்கா இன்னைக்கு எந்த நாடுகள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோ, இந்தியாவோட இன்னைக்கு இந்திய நிறுவனங்கள் எத்தனையோ பேர், இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் நிறையா பேர்
இங்கே இருக்க தமிழர்கள் உட்பட நிறையா பேர் ஆப்பிரிக்காவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே உள்ளூர் மக்களை வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த தான் வேர்ல்டோட ஃப்யூச்சர். இது நீங்கள் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணும்போது உங்களோட விவசாயம் அப்படின்றது வேல்யூ பேஸ்டாக போயிடும், வால்யூம் பேஸ்டாக இருக்காது. நீங்கள் அடுத்தடுத்த இதுக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு இந்த கம்மியான வேல்யூ உள்ள கூடிய ஒரு சிறு தானியமாக இருக்கக்கூடிய அரிசியாக இருக்கட்டும், அந்த கோதுமையாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஆனால் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது பல வகைகள், இந்த மாதிரி பல அடுத்தடுத்த இதுக்கு நம்ம போகிறோம். இப்போ இங்கே பருப்பு விலை அதிகமாக இருக்குன்றது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இதை தடுக்கிறதுக்கு தான் இந்தியா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் பருப்பு வளர்த்துட்ருக்காங்க, விதைச்சி அதை வளர்த்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆப்பிரிக்காவை ஒதுக்கிட்டு நாளைக்கு உலகத்தை பார்க்க முடியாது. இந்த டாமினன்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு ஆப்பிரிக்கா வந்தே ஆகணும். இது ஒரு உலக சைக்கிள், சுழற்சி. இது அந்த சுழற்சியோட நடுப்பகுதியில் இப்போ இந்தியா இருக்கு. இது சுழற்சியோட மேல் பகுதிக்கு ஒரு 30 காலங்களில் இந்தியா சென்று விடும். உலகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நாம இன்வெஸ்ட் பண்ணுவோம், பணம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த உலகத்தோட முதல் 3 நாடுகள்கிட்ட பணம் இருக்கும். அந்த பணத்தை முதலீடு செய்து பல நாடுகள் அவங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்குவாங்க இருக்கும். அந்த சுழற்சியில பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு, இந்தோனேஷியாவுக்கு ஒரு பங்கு இருக்கு. சார், இப்போ இந்த சைனா இந்த கடன் கொடுத்து இது பண்ணும்போது, மற்ற கண்ட்ரிஸ் இது பண்ணும்போது, இந்தியா என்ன சார் பண்ணணும் சொல்றீங்க? இது கவுண்டர் ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால? நம்மளோட பொருளாதாரம் அவங்களோட ஒரு நம்மளோட அவங்க 5 மடங்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடு. ஸோ அவங்க ஒரு போய் 10 போடுற இடத்துல நம்ம 10 கொடுக்க முடியாது. இந்தியா என்றைக்குமே இன்க்ளூசிவ் குரோத்தை தான் பார்க்கணும். அந்த பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கரெக்டான இது, நம்ம இன்னொரு நாடுகளுக்கு கடனை கொடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நாடு இப்போ எப்படி ஒரு இதில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு திவாலா வர நிலைமைக்கு வந்துடும். அவங்க பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பண்ண முடியாது. அவங்க என்ன, நீங்கள் அவங்க பண்ணுறத ஆக்ஷனை மேட்ச் பண்ணுறது எல்லையில் கல்வானில் அந்த ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் ஆகும். ஆனால் பொருளாதாரத்துலேயும் சரி, வர்த்தகத்துலேயும் சரி, ராஜாங்க ரீதியில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது நம்ம என்ன பண்ணுன்றதை விட அவங்க இந்த முடிவெடுத்த, இப்போ எல்லாருமே ஸ்ரீலங்காவில் அவங்க வந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாருமே ஸ்ரீலங்கா இங்கே வந்து உட்காந்துட்டாங்க, போர்ட் சிட்டியில் வந்து உட்காந்துட்டாங்க, இந்தியா தூங்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்ட்டு. இந்தியா தூங்கலை. அவங்க எதுக்கு அதை விஷயத்தை பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை தடுக்கிறத தான் நம்ம பார்க்கணும். அவங்க செய்கிற விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்க முடியாது. அவங்க எதுக்காக அந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அதற்குண்டான தடுப்பு நடவடிக்கை என்ன, நம்மளோட தற்காப்பு என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு இதை எப்படி எதிர்க்கிறதுன்றது ரெண்டாவது யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், அப்புறம் அஃபென்ஸ். ஸோ இதை தான் இப்போ இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் அவ்வளோ கூக்குரல்கள் ஒரு 5-6 காலனியில் நம்ம பேசியிருக்கோம். நான் உங்களுக்கு அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன், இந்தியா பொறுத்துட்டுருக்கு, ரீகாலிபிரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதோட இது அவுட்கம் வரும்னு சொல்லிட்டு. வந்துச்சிங்களா இல்லையா? இன்றைக்கி ஒரு 900 மில்லியன் டாலர் 900 கோடி ரூபா முதலீட்டில் மில்லியன் டாலர் முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய மேற்கு முனை தான் நம்ம போய் எடுத்திருக்கோம். பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்தியா இலங்கை உறவில் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் முன்னேறி போயிட்டுருக்கோம். இலங்கையை அடிபணிந்து வராங்க, இந்தியா அந்த இடத்த காமிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ அவங்க போர்ட் ஓப்பன் பண்ணாங்கன்றதுக்காக போய் நம்ம போர்ட் ஓப்பன் முடியாது. அம்மந்தோசா போர்ட்டை போய் இந்தியா ஏன் ஓப்பன் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அந்த போட்டை நான் தூத்துக்குடியிலையோ இல்லை என்னோட துறைமுகங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணனா, அது எனக்கு நேரடி பெனிஃபிட். அது இன்னொரு நாட்டோட துறைமுகத்தில் கொண்டு, இப்போ சைனா இன்வெஸ்ட் பண்ணாங்க, அம்மந்தோட்டால எவ்வளோ எடுக்க முடிஞ்சது ரிட்டர்ன் சைனாவில்? சீனாவிலையும் எடுக்க முடியல, ஸ்ரீலங்காவிலையும் எடுக்க முடியல, இலங்கையாலும் எடுக்க முடியல. ஸோ அது வாதம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறதுக்கு நம்ம எதிர்வினை என்ன பண்ணுறது வாதம் கிடையாது. அவங்க எதுக்காக செய்கிறாங்களோ அதற்கு நம்ம ராஜாங்க இதை என்ன முன்னே பண்ணணும் தான் பார்க்கணும். அதை நோக்கி தான் இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க.